கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலிருந்து சாந்தப்பாடி கோவிலூர் வழியாக திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டை வரையிலான வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் 15 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். கிராமங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வர் கிராமங்கள் தோறும் சாலை வசதி ஏற்படுத்திட விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவியர் சிரமமின்றி நகர்ப்பகுதிக்கு சென்று வர கூடுதல் பேருந்து வசதி மற்றும் புதிய பேருந்து சேவைக்கு உத்தரவிட்டுள்ளார். நிலையில் கோவிலூர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரவக்குறிச்சியிலிருந்து சாந்தப்பாடி கோவிலூர் வழியாக இடையக்கோட்டை வரை தினசரி 2 முறை சென்று வரும் வகையில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், திமுக சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினரும் பேருந்தில் பயணித்தார். கரூர் மாவட்டம் கோவிலூர் சாந்தப்பாடி கிராமத்திலிருந்து புறப்படும் இந்த பேருந்து வெடிக்காரன்பட்டி, இளங்கனூர், தண்ணீர் பந்தல், அரவக்குறிச்சி வழியாக திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டையை சென்றடையும் வகையில் நாள் 1க்கு 2 முறை பேருந்து சேவை இயக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் கரூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வலியுறுத்தின் பேரிலும் இன்றைக்கு நீண்ட நாள் கோரிக்கையான மக்கள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அரவக்குறிச்சி முதல் இடையகோட்டை வழியாக முடக்கூர், இணங்குனூர், குமாரபாளையம், வெங்கடாபுரம், கருப்பணப்பிரதி புதூர் வழியாக இந்த பஸ் 2 முறை ஒரு நாளைக்கு இயக்கப்படுகிறது. இந்த பகுதி விவசாய பகுதி, இந்த பகுதியினுடைய மக்களுடைய முருங்கை விவசாயிகள் அந்த சந்தைக்கு செல்வதற்கு ஏதுவாகவும், பள்ளி குழந்தைகள் செல்வதற்கு ஏதுவாகவும், அதேபோல் பொதுமக்கள் செல்வதற்கு ஏதுவாகவும் இந்த பஸ் இயக்கப்படுகிறது. இதை மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, 15 ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதற்கு அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.